அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நாங்க நினைக்கிறோம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா மெக்ரோசினியா சீரிஸ் பார்ட் 2. அப்புறம் ரொம்ப ரொம்ப சாரி फ्रेंड्स. ஏன்னா நாங்க ரெண்டு வாரமா வீடியோஸே போடல. एक्चुअली எனக்கு ஸ்கூல் ரியோபன் ஆயிடுச்சு. எனக்கு டெஸ்ட் இருந்தது அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் அசைன்மென்ட்ஸ் இருந்தது. சோ நீல இருந்தா நாங்க கொஞ்சம் சீக்கிரமா போட ட்ரை பண்றோம். ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு தெரியாது. சோ எனஃப் ஆஃப் தி சிட் சாட். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இப்போ நாங்க என்ன சொல்ல போறோம்னா இந்த வீடியோல நாங்க வந்து என்னென்ன டாபிக்ஸ் பத்திலாம் சொல்ல போறோம்னு முதல் வந்து அது எதட்ட இருந்து எவல்வ் ஆச்சுன்னு, இரண்டாவது அதோட ஃபேமிலி லிட் ஆஃப் டர்ன் ஆவ பத்தி, மூணாவது அது எப்படி அழிஞ்சது, நானாவது லிட் ஆஃப் டர்ன் ஆ ஃபேமிலில இருக்கிற கொஞ்சம் அனிமல்ஸ் பத்தி, அதுங்க எங்கெங்கலாமே வாழ்ந்துன்றத பத்தியும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் அது வந்து எதட்ட இருந்து எவல்வ் ஆச்சுட்டு. சோ லெட்ஸ் கெட் இன்டு இட். ஓகே, இப்போ நாம என்ன பார்க்க போறோனா மெக்ரோசினியா வந்து எதட்ட இருந்து எவல்வ் ஆச்சுட்டு. அது பழங்காலத்து உயிரினங்களாகிய தியோசோடோம் இல்லனா ப்ரோ மெக்ரோசினியா அப்படி இல்லனா அதே மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் தரந்து தான் எவல்வ் ஆயிருக்கணும். ஆனா சரியா அது எதட்ட இருந்து எவல்வ் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது ஸ்பெசிஃபிக்கா. ஆன் இல்லனா நாம நெக்ஸ்ட் இப்போ நாம என்ன பார்க்க போறோனா லிட்டாப்டர்னா ஃபேமிலிய பத்தி. மெரிடங்கிலேட்ஸ்ன்ற ஒரு கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியுமா? அதுல அஞ்சு ஃபேமிலிஸ் இருந்தது. அந்த ஃபேமிலிஸ்ல லிட்டாப்டர்னா ஒரு ஃபேமிலியா இருந்தது. சவுத் அமெரிக்காக்கு வெளியில வாழ்ந்த ஸ்பீஷீஸ்க்கும் லிட்டாப்டர்ன்ஸ்க்கும் இருந்த ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு சரியா தெரியல. ஏன்னா லிட்டாப்டர்னாவோட எவல்யூஷனே வெஸ்டர்ன் காட்ஸ்வானால தான் நடந்தது. இப்போ வெஸ்டர்ன் கோண்ட்வானா எதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அதுதான் இந்த காலத்துல அண்டார்டிகா. இப்போ நம்ம பார்க்க போறது மெக்ரோசினியாவோட ஃபேமிலி லிட்டாப்டர்னால இருக்கிற சில அனிமல்ஸ் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தது அத பத்திலாம் நாம இப்போ பார்ப்போம். லிட்டாப்டர்னா ஃபேமிலில இருக்கிற அனிமல்ஸ் வந்து மோஸ்ட்லி அண்டார்டிகா அண்ட் சவுத் அமெரிக்கால தான் வாழ்ந்துச்சு. இப்போ லிட்டாப்டர்னா ஃபேமிலி ரெண்டு பெரிய வகையா பிரிஞ்சுது. அந்த ரெண்டு வகையை பத்தியும் நாம இப்போ பார்ப்போம். இப்போ அந்த ரெண்டு பெரிய வகையும் பத்தியும் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து புரோட்டோ தீரிடே, அப்புறம் ரெண்டாவது வந்து தி மெக்ரோசினிடே. இப்போ புரோட்டோ தீரிடே ஃபேமிலில இருக்கிற அனிமல்ஸ் எப்படிலாம் இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த காலத்துல வாழ்ற மவுஸ் டீர், அதாவது எலி சைஸ்ல இருக்கிற கொம்பு இல்லாத மான்கள், கோட்ஸ், ஆன்டலூப்ஸ், அப்புறமா ஹார்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ நான் சொல்ல போறது மெக்ரோசினிடே பத்தி. அதுல இருக்க அனிமல்ஸ்ல மோஸ்ட்லி பார்க்க இந்த காலத்துல வாழ்ற ஜிராஃபி, லாமா, கேமல், அப்புறமா அந்த காலத்துல வந்து ரைனோஸ். இப்போ நான் கடைசியா சொல்ல போற விஷயம் லிட்டாப்டர்னா ஃபேமிலில இருக்கிற யங்கஸ்ட் மெம்பர்ஸ் பத்தி. ஒண்ணு வந்து நியோகாலிஃப்ரியம், அத பத்தி நாங்க வேற வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றோம். அப்புறமா தி மெக்ரோசினியா. இதோட வீடியோ போதும், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ செம பெருசா இருக்கு. அப்புறம் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். இது ஆக்சுவலா எங்களுக்கு எதிர் வீட்டுல வாழ்ற ஒரு குட்டி பாப்பா. இவளோட பேர் வந்து சிவானி. எங்க கூட விளையாட வந்திருக்கா. சோ இப்போதைக்கு லெட்ஸ் ஸ்டார்ட் தி நெக்ஸ்ட் வீடியோ லேட்டர். இட்ஸ் கோயிங் டு பீ மெக்ரோசினியா பார்ட் 3. சோ ஸ்டே அலர்ட். வி வில் அப்லோட் தி நெக்ஸ்ட் வீடியோ சூன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்ஸ்.